சிற்றம்பலம் யாரா இவ? தின்னும்போது வந்து திருச்சிற்றம்பலம்னு சத்தம். இதையெல்லாம் வச்சு அனுபவிக்க வழி தெரியாம அல்லல் பட்டு அவஸ்தப்பட்டு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு படாத பாடுபட்டு பட்னியா திரியிற பட்டினத்தார பாத்தீங்களா? என்ன அவரா இவருக்கு கும்பிடுற? ஆனா உன்னால இனிமே கடவுளை நம்ப மாட்டாங்க ஜனங்க. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். ஏதோ கடவுளை நம்புறவ நல்லா இருப்பான்னு பேரு. கடவுளை நம்பி இப்படி ஓட்டாண்டியானா எவன் நம்புவான்? சிற்றம்பலத்தை தேடிக்கிட்டு தெரி தெருவா திரியிறாரு. சிற்றம்பலம் அடுத்த தடவை இருக்காருங்க. நீ ஆள் பேர சொல்ற சிற்றம்பலம்ன்ற கடவுளை தேடிட்டு வந்திருக்காரு. கடவுள்ன்ற வார்த்தை இந்த கண்மூடி உலகத்துல முதல்ல எப்படி நுழைஞ்சதுன்னு உனக்கு தெரியுமா? ஐயா, தான் என்ற சிறையிலிருந்து விடுதலை பெற்ற தத்துவஞானி அறிவான் கடவுளை பற்றி. அறிவென்பது ஆண், மனம் என்பது பெண், பஞ்சேந்திரியங்கள் அவர்களது மக்கள். அந்த ஐவரும் மாயையின் சேயான சபலத்தினால் உணர்ச்சி வசப்படாமல் மனமென்ற அன்னைக்கும் அறிவென்ற தந்தைக்கும் கட்டுப்பட்டு உலகத்தையே மறந்து ஒன்றையே நோக்கி ஆத்ம வேகத்தோடு இதய சன்னிதானத்தின் உள்கடந்து செல்லும். அப்படி உள்கட 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 உள் கடவுள் என்ற அகப்பொருள்தான் கடவுள். அப்படி என்றால் எந்த ரூபத்தில் அந்த கடவுள் இருக்கிறான் என்பதை நீ காட்ட முடியுமா? ஏன் வலிக்கிறதா? அடிபட்ட வலிக்கிறதா? அந்த வலி எப்படி இருக்கிறது? அது எந்த ரூபத்தில் இருக்கிறது என்பதை காண்பிக்க முடியுமா? வைத்தியகாரனா இருக்கிறான். அவஸ்தப்படுற துன்பத்திற்கும் அனுபவிக்கிற இன்பத்திற்கும் உருவம் ஏது? அதுபோல்தான் சகல ஜீவராசிகளுக்கும் இன்ப துன்ப உணர்ச்சிகளை தந்து உருவமில்லாமல் ஒளிந்து விளையாடுகிறான் கடவுள். கடவுளுக்கு கூட விளையாட்டு புத்தி இருக்குதா? அந்த கடவுள் காட்டும் பேரின்பத்தை மறந்து கயல் வழியார் காட்டும் சிற்றின்பத்தில் உன் சிந்தையை சிதறவிடாது. இன்பத்துல சின்னது வேற பெருசு வேறையா? அப்ப சந்தேகம் என்ன? அழியும் உடலோடு இரண்டர கலந்து அத்துடன் அழியும் அற்ப இன்பம் தான் சிற்றின்பம். ஆதியந்தம் இல்லாத இறைவனுடன் இரண்டர கலந்து அழிவே இல்லாத நிலையை அடையும் இன்பம்தான் பேரின்பம். அது உடலுக்கு சொந்தம், இது உள்ளத்திற்கு சொந்தம். பாவம், பசி வந்துடுச்சுல்ல, வேதாந்தமா பொழியுதல். ஆம், பற்றற்ற துறவிக்கு யோக பசி, பயனற்ற பிறவிக்கு மோக பசி. நானா பயனற்றவன்? நானா பயனற்றவன்? பைத்தியக்கார, மனித உள்ளம் படைத்த ஒவ்வொருவனுக்கும் சிற்றின்ப விருந்திற்கேற்ற சிறந்த அழகி தேவை. அடிக்கும் ஆளாத மதம் கொண்ட யானைக்கு கூட விவேகம் என்னும் அங்குசம் தேவை. மதம் கொண்ட யானையையும் இந்த வீணனையும் படைத்தது கடவுள் குற்றம்தான். ஐயா, கடலில் வீழ்ந்த கட்டை மிதக்கிறது, கல் மூழ்கி விடுகிறது, இது கடலின் குற்றமா? அப்படி என்றால் கட்டை மிதந்து கரையில் ஒதுங்கிவிடும். ஆனால் கல் கடல் ஆழத்தின் எல்லையை கண்டுவிடும். கர்ம வினை எப்படியோ அப்படித்தான் பலனும் கிடைக்கும். போதும் நேரத்தை பேச தெரிவதை விட பேச்சை நிறுத்த பழகிக்கொள். கோபம் வெற்றி அளிக்காது. செய்த குற்றத்தை சிந்திக்க முடியாத நிலையில் இருப்போருக்கு எத்தனை சொன்னாலும் விழலு கிரைத்த நீராகத்தான் மாறும். பரந்த மனம் படைத்த பட்டினத்தாரே, பகுத்தறிவை இழந்து அகத்தினரோடு பேசாதீர். கண்ணை கவரும் கார்முகில் கூந்தலைப்பார். ஈரும் பேனும் நிறைந்த கூந்தல் கார்முகில். வேலை பழிக்கும் கண்ணழகைப்பார். காலையில் பார்த்தால் பீழை வடியும் கண்கள் வேளாம் சேலாம். இது மதுரசம் தரும் கனி இதழ், எச்சில் நாற்றத்தை தரும் இதழ் கனியாம் கனிரசமாம் கற்கண்டாம். போதும், இவர் பெண்களை பற்றி புகழ்ந்தது. தத்துவ ஞானி போல் வேஷம் அணிந்து தாய் குலத்தையே கேவலமாய் பேசுகிறாய், நியாயமா? பிணம் தின்னும் கழுகும் பழம் தின்னும் கிளியும் பறவை இனம்தான். ஆனால் தரம் வேறு, தன்மை வேறு. என் ஆசை நாயகியிடம் என்ன தரக்குறவை கண்டாய்? விரோதிகளின் வணக்கமும் வேசியரின் பழக்கமும் கடைசியில் விஷமாக மாறிவிடும். இவ்வளவு